வணக்கம். க்ரூட் ஆயில்ல 1 மினிட் சார்ட் பார்க்குறோம். இன்றைக்கி டே பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 6 டைம் வந்து ஒரு 1 o'clock மேலாது மார்க்கெட் அப்படியே அந்த ப்ரீவியஸாக ஒரு செல் கால் வந்துச்சு, அங்கேருந்து அப்படியே மார்க்கெட் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்து ரெக்கவரி ஆகி வந்துட்டே இருக்கையில் 1 o'clock போல் நமக்கு ஒரு பை கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு. இந்த சார்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் கேண்டலினுடைய மூவ்மெண்ட்டை அனலைஸ் பண்ணிவிட்டு நமக்கு அது எந்த சைட் பிரேக் அவுட் ஆகுது அப்படின்றத பார்த்துட்டு அந்த பிரேக் அவுட்டுக்கு ஏற்ற மாதிரி கேண்டலினுடைய கலர் சேஞ்ச் பண்ணி நமக்கு கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ ப்ரீவியஸ் கேண்டில் பாருங்கள், நல்லா மேலே ரைஸ் ஆகி மேலே வந்து அப்பர் சைடில் க்ளோசிங் கொடுத்துச்சு ப்ரீவியஸ் ரெட் கலர் கேண்டில். அந்த க்ளோசிங் கொடுத்தோன்னே நெக்ஸ்ட் கேண்டில் இப்போ நமக்கு ஓப்பன் ஆகையில் ஒரு பை காலாக ஜென்ரேட் ஆகுது, அதனால் க்ரீன் கலர் கேண்டில் வந்து ஓப்பன் ஆயிருக்கு. க்ரீன் கலர் கேண்டில் ஓப்பன் ஆகிட்டு அப்படியே ஒரு ஸ்ட்ரைட் லைன் இருக்குது பாருங்கள், பை அட் 7753 இதுதான் நம்மளுடைய என்ட்ரி பாயிண்ட். மேலே இருக்க ரெண்டு க்ரீன் கலர் லைன்ஸ் தான் ஃபர்ஸ்ட் டாரட் செகண்ட் டாரட் லைன், கீழே இருக்க ரெட் கலர் லைன் வந்து லாஸ் கண்ட்ரோல் பண்ணக்காண்டி ஸ்டாப் லாஸ் லைன். இந்த சார்ட் இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் அதுவே கேண்டிலுடைய மூவ்மெண்ட் அனலைஸ் பண்ணி என் சைடு பிரேக் அவுட் ஆகுன்றதை பார்த்துட்டு நமக்கு ஆட்டோமேட்டிக்காகவே பைசல் கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணும். உங்களுடைய வேலை ஜஸ்ட் இந்த வீடியோ பார்க்குற மாதிரி சார்ட் பார்த்துட்டு இருப்பீங்க, அதில் வர கால்ஸ் பார்த்து ட்ரேடிங்ஸ் நீங்கள் பண்ணிக்கலாம். இது நம்ம பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா க்ரூட் ஆயில் வந்து ஆஃப்டர்நூன் மார்க்கெட் ஃபோக்கஸ் பண்ணுறோம், ஏன்னா ஆஃப்டர்நூன் மார்க்கெட் தான் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லாயிருக்கு அப்படின்றதுனால ஆஃப்டர்நூனில் என்ன கால் வருதுன்றதை பார்க்குறோம். அப்படி நமக்கு இப்போ ஒரு பை கால் வந்து ஒரு 1:05 பார்த்திங்க அப்படின்னா ஜென்ரேட் ஆயிருக்கு. ஸோ இந்த பைக்கால் வந்து எப்படி ஒர்க் அவுட்டான்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். 7753 அந்த பைக்கால் மேலே ஃபர்ஸ்ட் டாரட்டான 7772.38 இருக்கு, ஒரு 19 பாயிண்ட் டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ 20 பாயிண்ட் ரீச் அவுட் ஆகுதா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். பைக்கால் ஜென்ரேட் ஆனது ஃபர்ஸ்ட் 6 மினிட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து அந்த பையிங் ரேஞ்சிலே அப் அண்ட் டவுன் போய்கிட்டே இருந்துச்சு. இப்போ தான் மார்க்கெட் கொஞ்சம் ரைஸ் ஆகி மேலே வந்து ஃபர்ஸ்ட் கேண்டிலுடைய ஹையர் பிரேக் அவுட் வந்து கொடுத்துருக்கு. 7769 வர ரேஞ்ச் வரைக்கும் மார்க்கெட் மூவ் பண்ணியிருக்கு, ஒரு 15 பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. அப்புறமும் மார்க்கெட் கண்டினியூஸ் பையிங் மொமெண்டமில் இருந்ததுனால ஃபர்ஸ்ட் டாரட் ரேஞ்சும் பிரேக் அவுட் கொடுத்து ஒரு 20 பாயிண்ட்ஸ்க்கு மேலே மூவ்மெண்ட் வந்து கொடுத்துருக்கு. உங்களுக்கு இந்த சார்ட் வேணும், லைவ் மார்க்கெட்டில் இந்த மாதிரி ஒரு ட்ரெண்ட் சப்போர்ட்டிங் டூல் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஹாய்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க, டீட்டெயில்ஸ் நாங்கள் அனுப்புகிறோம். பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.